ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான சீரியஸான அப்டேட் என்றே சொல்லலாம். ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு பிளான் பண்ணி பேன் பண்ணிட்டாங்க பிசிசைன்னு சொல்ல முடியாது கேப்டன் கோலி அண்ட் கோச்சும். இந்த கான்ட்ரவர்சி வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வெடிக்கும்னு சொல்லியிருந்தேன், இப்போ வெடிச்சிருக்கு. அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் ப்ளே பண்ண முடியாதுன்னு இங்கிலாந்து வீரர்கள் விலகியிருக்காங்க. தோனியை எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த மேட்ரு போயிடலாம். நம்ம தோனியே சில கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம வேணு சாஸ்திரி, சாரி ரவி சாஸ்திரி, கோச்சா செயல்படுறாரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு சேலரி 9 கோடி 1 இயருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பணம் பத்தாமல் தான். பயபப்பில் பிரேக் பண்ணி ரவி சாஸ்திரி அவரோட ஓன் புக் லாஞ்சை ஓப்பன் பண்ணியிருக்காரு லண்டனில். அவங்க சுயலாபத்துக்கு கிரிக்கெட்டை வித்துருக்காங்க. பிசிசிஐ வந்துட்டு கடுமையாக கண்டிக்க மட்டும் இல்லைங்க, அவருக்கு மிகப்பெரிய ஃபைன் போட போகிறாங்க. சேம் டைம் T20 வேர்ல்டு கப் ரவி கோச்சா செயல்பட முடியாது என்றும் தகவல் வந்திருக்கு. ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு ரீஷெடியூல் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம், ஓகேவா? கேப்டன் கோலி, கோச் ரவி சாஸ்திரி தெரிஞ்சே தான் இந்த பயபப்பில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதற்கு இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா, ஐபிஎல் நெருங்கிருச்சு இல்லையா, இன்னும் 9 நாள் கிட்ட தான் இருக்கு. சாரி ப்ரோ, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. அதற்கு வந்துட்டு இவங்க பூஸ்ட் அப் ஆக இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வேணுமென்றே பேன் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் செம்ம காண்டில் இருக்காங்க இந்திய பிளேயர்கள் இப்படி பண்ணதுனால. நம்ம MS தோனி T20 வேர்ல்டு கப் மெண்டராக ஓகே பண்ணியிருக்காருல, அவர் போட்ட முதல் ரிக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு சேலரி வேணாம், எனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க, T20 வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணணும், அதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணுமே தவிர இப்போ சேலரியை பற்றி பேச வேணான்ட்டாரு. தோனி என்ன சொல்ல வரார்னா, எனக்கு மணி மேட்ரு கிடையாது, இந்தியா T20 வேர்ல்டு வின் பண்ணணும் அவரோட மெண்டர் தலைமையில், ஓகேவா? தன்னோட சுயலாபத்துக்காக விராட் கோலி கோச் வந்துட்டு ஐபிஎல் பிளே பண்றதுக்காகவும் அவங்க சொந்த நிறுவனம் ஓபன் பண்றதுக்காக பயபப்ல பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபைனல் டெஸ்ட் அவங்கனால தான் கேன்சல் ஆச்சு. இந்த தவறை வந்துட்டு யாருமே மன்னிக்க முடியாது. பிசிசிஐ அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, பட் இங்கிலாந்து பிளேயர்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சாம் கரன், மொயின் அலி, டேவிட் மலான் அண்ட் வோக்ஸ் பிரேட்ஸ் இருக்கார் இல்லையா, சன்ரைஸ் அன்னைக்கு ஓபன் பண்ணுவார்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீதி இருக்கிற ஐபிஎல் மேட்ச் நாங்க பிளே பண்ண முடியாது, இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டு போயிருக்காங்க என சாம் கரன் உள்பட இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இவங்களோட இந்த முடிவு வந்துட்டு கரெக்ட் தானா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.